Hello friends, எல்லார எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியா கடையில போய் நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னா எந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குமோ அதே மாதிரி நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியா செய்யலாம். வாங்க இப்போ கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்பவும் சின்னதாக வந்து கட் பண்ணிக்க வேணாம், ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். நான் எடுத்துருக்கிற காலிஃப்ளவரோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ இருக்குது. இந்த மாதிரி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா வெயிட் போட்டதில் 1/2 கிலோ அளவுக்கு எனக்கு கிடச்சிது. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவரை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து குக் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் நல்லா குக் ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் ஒரு வடிகரண்டியில் போட்டு வெறும் காலிஃப்ளவரை மட்டும் நான் வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 சிட்டிகை ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல், வேணானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கடையில் வாங்குற மாதிரியே கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் வந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி. இந்த கப்பில் 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டும் 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவையும் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், கடலை மாவு வேணானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதையும் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா பைண்ட் ஆகும். காலிஃப்ளவர் எண்ணெயில் பொறிச்சு வெறுமனையும் சாப்பிடக்கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 3 பொருளையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் வந்து மாவை வந்து கரைச்சிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு கொஞ்சம் மாவை இலக்கமாக வந்து நம்ம கரைச்சி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு மாவை கரைச்சதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்க போகிறேன். ஏற்கனவே நம்ம மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் கரைச்சி வச்சுருக்கோம். இன்னும் ஈரமாக இருக்கிற மாதிரி காலிஃப்ளவரை சேர்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகிடும். காலிஃப்ளவரை நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணதுக்கப்புறமா சேர்த்துக்கணும். மசாலாவோட நல்லா ஒட்டி பிடிக்கிற அளவுக்கு நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு. பாருங்கள், காலிஃப்ளவர் மேலே லைட்டாக மாவு ஒட்டி இருந்தாலே கரெக்டாக இருக்கும். ஓரளவுக்கு கோட்டிங் இருந்தாலே போதும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை ஒவ்வொன்றா எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். மொத்தமாக அப்படியே எடுத்து எண்ணெயில் போடாமல் ஒவ்வொரு துண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும். காலிஃப்ளவர் சில்லி செய்யும்போது எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறமா தீயை ஃபுல்லாக வச்சுட்டே குக் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா சூப்பராக எண்ணெய் குடிக்காமல் ஃப்ரை ஆகிட்டு வரும். எண்ணெயில் போட்டதுமே கலந்து கொடுக்காமல் 1/30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் சீக்கிரமாக வெந்து வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் நல்லா குக் ஆகிட்டு வந்துருச்சு. ஏற்கனவே நம்ம 1-2 நிமிஷம் குக் பண்ணி தான் சேர்த்துருக்கோம் காலிஃப்ளவரை. இப்போ கொஞ்ச நேரம் வெந்தாலே போதும், காலிஃப்ளவர் நல்லா சூப்பராக குக் ஆகிட்டு வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவரை சேர்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக நம்ம சேர்ப்போம். அதே குக்காக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிறிஸ்பியான ஒரு பதத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அது போல் வந்ததுமே நம்ம எடுத்துட்டால் போதும், காலிஃப்ளவர் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு, நான் எடுத்துக்கிறேன். இதே போல் மீதி இருக்கிற எல்லா காலிஃப்ளவரையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா காலிஃப்ளவரையுமே நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெயும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சியை வந்து பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை ரொம்ப வதக்கணும்னு இல்லை, சும்மா லைட்டாக வெங்காயத்தை வதக்கினாலே போதும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன், 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெட்சப். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் ஸ்பூன் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணுற டீஸ்பூன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3-4 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெட்சப் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். நான் காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள் அதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, வெறும் ரெட் சில்லி சாஸ் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா நம்ம குக் பண்ணிக்கணும். ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு 1 நிமிஷம் இல்லை 1.5 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்தாலே போதும்.
பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டேன். அந்த சாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரோட நல்லா ஒட்டி பிடிச்சி வரணும். அது வரைக்கும் நல்லா ஒரு நிமிஷம் இல்லை 1.5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டாலே போதும். கடைசியாக இப்போ இது கூட கொத்தமல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தால் இருந்ததுன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய கொத்தமல்லியை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான், வேணானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியை சேர்த்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்பவே டேஸ்டியாக கோபி மஞ்சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் அடிக்கடி செய்ய சொல்லி உங்கள் வீட்டில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு முறை நீங்கள் செஞ்சு கொடுத்தாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த கோபி மஞ்சூரியன் இருக்கும். கடையில் போய் இனி வாங்கி சாப்பிடாமல் வீட்லேயே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.